நாளுக்கு நாள் அபிவிருத்தியடையும் நாட்டின் தகவல்களை தேடிச் செல்லும் தேசிய வானொலியின் குரல் வானொலியில் இன்று. அபிவிருத்திக்கான சவுதி நிதியத்தின் அனுசரணையில் செயல்படுத்தப்படும் இலங்கை வடமேல் பல்கலைக்கழக நகர அபிவிருத்தி திட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு குளியாப்பிட்டிய வடமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் அலரி மாளிகையிலிருந்து இணைய தொழில்நுட்பத்தினூடாக பிரதமர் கலந்து கொண்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இத்திட்டத்திற்கென 28 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படுகின்றன. இந்த நிதியை சலுகை கடன் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதற்கு சவுதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. வடமேல் பல்கலைக்கழகத்தின் குளியாப்பிட்டிய மற்றும் மாக்கந்துர வளாகங்களை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குளியாப்பிட்டிய வளாகத்திற்கு 1942 மில்லியன் ரூபாவும் மாக்கந்துர வளாகத்திற்கு 1973 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட உள்ளது. அத்துடன் தற்போதுள்ள பீடங்களுக்கான கட்டட தொகுதிகளுக்கான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு மேலும் 262 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்துடன் வடமேல் பல்கலைக்கழகத்தின் குளியாப்பிட்டிய வளாகத்தில் புதிய நூலக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இதன் போது இடம்பெற்றது. அதற்கான செலவு 259 மில்லியன் ரூபாவாகும். நாட்டின் சமூக பொருளாதாரத்திற்கு ஏற்ற வகையில் தொழில் ரீதியில் திறமையான பட்டதாரிகளை உருவாக்குவதற்காக பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கு கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவினூடாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வடமேல் பல்கலைக்கழக நகர அபிவிருத்தி வேலை திட்டத்தில் பல்கலைக்கழக சமூகம் மற்றும் சூழவுள்ள சமூகத்தினருடன் நெருக்கமான தொடர்பை மேம்படுத்தல் மற்றும் கிராமிய பிரதேசங்களை பலப்படுத்துவதனூடாக குறிப்பிடத்தக்க அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. குரல் ஆக்கம் மற்றும் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்கர். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு வானொலியில் இன்று.